தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. 2020 முதல் 2023 சனி பெயர்ச்சி அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு 2.5 ஆண்டுகாலம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அற்புதமாக தொடங்கப் போகிறது. 100% உண்மை. இந்த பெயர்ச்சிக்கு பிறகு படிப்படியாக உங்களது வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது. நீங்களே அதை உணரப்போகிறீர்கள். இதுவரைப்பட்ட கஷ்டம், அவமானம், வலி, வேதனை மறையப் போகிறது இந்த 5 ராசிக்காரர்களுக்கு. இனி பொருளாதாரம், மகிழ்ச்சி, மன நிம்மதி, வேலை, திருமணம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. அந்த 5 ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக விருச்சிக ராசி. இந்த சனிப்பெயர்ச்சியால் 100% நன்மையடையப் போகும் ராசி யார் என்று பார்த்தால் அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது வாழ்வு அப்படியே மாறப்போகிறது. படிப்படியாக எண்ணற்ற மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படப் போகிறது. கடந்த 7.5 வருடங்களாக சனியின் பார்வையால் அல்லல் பட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2020 பெயர்ச்சியின் மூலம் துயரங்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள். சங்கடங்கள் தீரும் காலம் தொடங்கிவிட்டது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இனி நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்கப் போகிறது. தொழில், வியாபாரம் போன்றவை நல்ல வளர்ச்சி அடையப் போகிறது. உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் பணத்தை திருப்பி அளிக்கப் போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதன் மூலம் மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் அடையப் போகிறீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியினர் இதுவரை அடைந்த இன்னல்கள் தீர்வதோடு பணவரவு அதிகரிக்கும். புதிய வேலைவாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு. 7.5 சனியின் கடைசியான பாதசனியிலிருந்து விலகுவதால் ஆரோக்கியமும் மேம்படப் போகிறது. நீண்ட நாட்களாக இருந்த கால்வலி பிரச்சனைகளும் தீரும். நஷ்டங்கள் தீர்ந்து லாபங்களும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஓங்கும். சுப நிகழ்ச்சியினால் மனதில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உங்களது வாழ்வில். இந்த பொன்னான காலத்தில் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு கடன்கள் அடைபடும். சம்பள உயர்வு, வேலை, தொழிலில் முன்னேற்றம் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்குமே சிறந்த காலமாகவே இருக்கப் போகிறது இந்த பெயர்ச்சி. திருநள்ளார் சென்று சனி பகவானை வணங்கி நன்றி கூறி வாருங்கள். உங்களது வாழ்வு மேலும் சிறக்கும். 2வதாக ரிஷப ராசி. இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிக நன்மை அடையப் போகும் 2வது ராசி யார் என்று பார்த்தால் ரிஷப ராசி தான். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த ஆண்டில் நீங்கள் படிப்படியாக பல நல்ல முன்னேற்றங்களை காணலாம். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் காணாத மகிழ்ச்சியை இந்த பெயர்ச்சியில் காணலாம். உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. அவர் 9வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது மிக மிக சிறப்பாகும். இனி உங்களுக்கு 7.5 ஆண்டுகாலம் பொற்காலம்தான். அது எப்படி 7.5 ஆண்டுகாலம் என கேட்கிறீர்களா? சனி இப்பொழுது 9வீட்டில் இருக்கிறார். அடுத்து 10, 11 என மொத்தம் 7.5 ஆண்டுகாலம் யோகத்தை மட்டுமே உங்களுக்கு தரப்போகிறார். இந்த 7.5 ஆண்டுகாலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். ரிஷபராசிக்காரர்கள் இதனால் வரைப்பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகள் தான். பணவரவு அபரிவிதமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருப்பீர்கள். பாக்கியஸ்தானத்தில் வரும் சனியால் பாக்கியங்கள் தேடி வரப்போகிறது உங்கள் வாழ்வில். வேலைவாய்ப்பு, ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் எனவே அனைத்துமே அமையப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி. குடும்ப பிரச்சனைகள் தீரும். திருமண தடை, குழந்தையின்மை, உடல் பிரச்சனைகள் என அனைத்துமே தீரப்போகிறது. எனவே எந்த ஒரு பிரச்சனையும் நினைத்து ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டு. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த அதிர்ஷ்டங்களை பயன்படுத்தி நீங்கள் சாதனையும் செய்து காட்டப் போகிறீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் மொத்தத்தில் இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே அமையப் போகிறது. உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களது வாழ்க்கையே மாறப்போகிறது இந்த ஆண்டு. மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக விசேஷமான ஆண்டாக அமையப் போகிறது. இந்த பொன்னான காலகட்டத்தில் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், பொருளாதார முன்னேற்றம் கண்டு கடன்களும் அடைபடும். சம்பள உயர்வு, வேலை, தொழிலின் முன்னேற்றம் போன்றவற்றை எதிர்பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவை அனைத்துமே அமையப் போகிறது. ரிஷபராசி மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்குமே இந்த பெயர்ச்சி சிறப்பானதாக இருக்கப் போகிறது. திருநள்ளார் சென்று சனி பகவானை வணங்கி வர நன்மைகள் மேலும் அதிகரிக்கும். நன்றி. 3வதாக மேஷராசி. இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிக நன்மை அடையப் போகும் 3வது ராசி யார் என்று பார்த்தால் மேஷராசி தான். நிச்சயம் பல மாற்றங்கள் இந்த ஆண்டில் உங்களது வாழ்வில் நிகழப் போகிறது. படிப்படியாக இந்த ஆண்டில் பல மாற்றங்களை மேஷராசிக்காரர்கள் காணப்போகிறீர்கள். 10வீட்டில் உள்ள சனியினால் பல மாற்றங்கள் நிகழும். தலைமை பண்பு அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. 10க்கு அதிபதி 10வீட்டில் வருவதால் வாழ்வில் பல மேன்மைகளை காணப்போகிறீர்கள் மேஷராசி என்பர்கள்.
பொருளாதாரம் மட்டுமின்றி மன ரீதியிலும் மகிழ்ச்சியை காணும் ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. இத்தனை ஆண்டுகாலம் மன நிம்மதி இல்லையே என ஏங்கி தவித்தவர்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. 2020 நிச்சயம் புதிய வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் புரிதலின்மை காரணமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து மனதில் நிம்மதி பிறக்கப் போகிறது. மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக போகிறது. மேஷராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலை மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். கடன்களும் அடைபட்டு சேமிப்பும் உயரப்போகிறது இந்த ஆண்டு. இந்த ஆண்டு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். மேஷராசி என்பவர்கள் தொழிலில் அதிர்ஷ்டம் உங்களது கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், தொழில் சிறப்பாக இருக்கும். மேலும் புதிய தொழில் தொடங்க விரும்பி காத்திருப்பவர்கள் இந்த ஆண்டு அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அனைத்து துன்பங்களும் தீரும் ஆண்டாகவே மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. இதனால் வரை இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகிறது. மாற்றத்தையும் தரப்போகிறது உங்களுக்கு. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பொன்னாள காலகட்டம் சிறப்பாகவே உள்ளது. இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு கடன்களும் அடைவிடும். சம்பள உயர்வு, வேலை, தொழிலில் முன்னேற்றம் போன்றவற்றை எதிர்பார்ப்பவர்களுக்கு அவை அனைத்துமே கிடைக்கப்பெறும். மேஷராசி மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்குமே சிறந்த காலமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் மேஷராசி அன்பர்கள், வாழ்வில் எல்லா உச்சத்தையும் அடையலாம் நீங்கள். 4வதாக மீனராசி. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 11 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஸ்தானம் லாபஸ்தானம் என்பதனால் நீங்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகத்தையும் பலன்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமைகள் மற்றும் நன்னிலக்கம் அதிகரிக்கப் போகிறது. இத்தனை நாள் உடலில் இருந்த உபாதைகள் நீங்கி மாற்றம் பிறக்கம் போகும் ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. மீனராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு மட்டுமே தெரியும், வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. நம்ம கையிலா இவ்வளவு பணம் என யோசிக்கும் அளவிற்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சேமிப்பும் உயரப்போகிறது. வேலை, தொழில் என பல மாற்றங்கள் இந்த ஆண்டு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு விரும்பிய துறையில் படிப்பும் கிட்டப்போகிறது. மொத்தத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது மீனராசி என்பவர்கள் வாழ்வில். இந்த ஆண்டில் நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த வேலை சுமையும் குறையப் போகிறது. மொத்தத்தில் இந்த ஆண்டு மீனராசிக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த ஆண்டில் திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் கண்டு கடன்களும் அடைபடும். சம்பள உயர்வு, வேலை, தொழிலின் முன்னேற்றம் போன்றவற்றை எதிர்பார்ப்பவர்களுக்கு அவையும் எதிர்பார்த்தபடியே அமையப்போகிறது. மீனராசி மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்குமே சிறந்த காலமாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கப் போகிறது. இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்வின் எல்லா உச்சத்தையும் அடையலாம். கடைசியாக சிம்மராசி. இந்த ஆண்டில் அதிக நன்மைகள் அடையப் போகும் ராசிகளில் இறுதியான ராசி என்னவென்று பார்த்தால் சிம்மராசி. இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது நிச்சயமாக. இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மிக மிக நன்மைகளையே அளிக்கப் போகிறார் உங்களுக்கு. குடும்பத்தினால் உங்களது மன மகிழ்ச்சியும் அடையப் போகிறீர்கள். வீட்டில் ஏற்படும் சுப நிகழ்ச்சி காரணமாக நீங்கள் உற்சாகத்தில் திளைக்கப் போகிறீர்கள். மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக அடைக்க முடியாது என்றிருந்த கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். மேலும் வங்கியில் இருந்த நகைகளையும் மீட்பீர்கள். வேலையை பொறுத்தவரை வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அவை அனைத்துமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் தொழிலின் பல மாற்றங்களையும் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். இருப்பினும் முதலீடுகள் அதிகம் செய்து புதிய தொழில் தொடங்க வேண்டாம். இருக்கும் தொழிலை சிறப்பாக கண்காணித்து கொண்டாலே போதும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இந்த பொன்னான காலகட்டத்தில் திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு கடன்களும் அடைபடும். சம்பள உயர்வு, வேலை, தொழிலில் முன்னேற்றம் போன்றவற்றை எதிர்பார்த்திருந்தால் அவையும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு அமையப் போகிறது. சிம்மராசி மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்குமே சிறந்த காலகட்டமாகவே இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் பல மாற்றங்களை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். நன்றி.